எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பூஜை பாத்திரங்களெல்லாம் எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது தான். அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, பீத்தாம்பரி அப்படிங்கிற பவுடர். இது எல்லா ஸ்டோர்ஸ்லேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இந்த பவுடர் யூஸ் பண்ணி நான் பூஜை பாத்திரங்களை எப்படி க்ளீன் பண்ணுறேங்கிறத பார்க்கலாமாங்க. பூஜை பாத்திரம் க்ளீன் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்க்ரப் வந்து எப்பயுமே வச்சுக்கோங்க. அந்த ஸ்க்ரப் யூஸ் பண்ணி நம்ம இந்த பாத்திரங்களில் இருக்கிற எண்ணெய் பிசுக்கு, எவ்வளோ ஒரு எண்ணெய் பிசுக்கு இருந்தாலும் இந்த பவுடர் யூஸ் பண்ணி நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து புதுசு போல் ஆகிடும். வேறு எந்த ஒரு ஸ்டெப்பும் நீங்கள் எடுக்க வேண்டியதில்லை. ஜஸ்ட் இந்த பவுடர் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்க்ரப் பண்ணாலே போதும். ஒன்ஸ் நல்லா ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறம் டேப் வாட்டர், நார்மல் டேப் வாட்டர் யூஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணுங்கள். ஒன்ஸ் எல்லா பாத்திரங்களும் இந்த மாதிரி நீட்டாக வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், இப்போ புதுசு போல் ஆயிடுச்சுன்னு. ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நார்மலாக ஒரு கிளாத் வச்சு அதில் இருக்கிற ஈரப்பதத்தெல்லாம் தொடச்சி எடுத்துட்டு சன்ட்ரை பண்ண வச்சுடுங்க. அவ்வளோதான், நம்ம பூஜை பாத்திரங்கள் எல்லாமே வந்து புதுசு போல் ஆயிடுச்சு. இது மாதிரி நிறைய டிப்ஸ் வேணும் அப்படின்னா இந்த சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.